கொழுமத்தில் அமராவதி ஆறு சாக்கடையாக மாறும் அவலம். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அடுத்த கொழும ஊராட்சியில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீராலும் பன்றி வளர்ப்பினாலும் சுகாதார கேடு ஏற்பட்டுள்ளது. சாக்கடை கழிவு நீர் அமராவதி ஆற்றில் கலப்பதால் நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் அமராவதி ஆற்று நீர் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்துவதோடு பல கிராமங்களுக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்குகிறது. கொழும ஊராட்சியில் கலக்கும் சாக்கடை கழிவு நீரால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதோடு தண்ணீர் குடிப்பதற்கான தன்மையும் இழந்து நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பல ஊர்களில் உள்ள பொதுமக்கள் நோய் தொற்று ஏற்படும் என அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பலர் உடனடியாக தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் கியூ செய்திகளுக்காக செய்தியாளர் கார்வேந்து பிரபு. குப்பை மேடம் இருக்குது, பக்கத்தில் கோயில் இருக்குது, பக்கத்தில் வீடு இருக்குது. சுகாதாரக்காக வந்து மேடம் தண்ணி நல்ல தண்ணி வருது. இங்கே வந்து பண்ணிகை நிறைய ஆற்றுக்குள்ள நடமாடும் குளிக்கிற இடத்துலலாம் வந்து பண்ணிகை வந்து விட்டதுனால கீழே இருக்கிற பொதுமக்கள் தண்ணீரை கொடுத்தால் கொஞ்சம் அபாயத்தில் நினைக்க வேண்டியது இருக்குது. அதுக்காக தண்ணி வந்து இந்த வந்து பண்ணிகளை வந்து கட்டுப்படுத்த வேண்டும். வந்து தண்ணீரை வந்து டீச்சர் தண்ணி வந்து ஆற்றுல கலக்குது, அதை வந்து ஒரு வழியாக வேற ஒரு இடத்துல போய் சேர்ற மாதிரி அதை தயவு செய்து பண்ணி கொடுக்கணும்.